श्रीवान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இப்பொழுது நாம் ராமாவதாரத்தினுடைய ஏற்றத்தை பார்த்து கொண்டிருந்திருக்கோம். ராமருடைய ராஜ்யம், ராமராஜ்யம் எப்படி இருந்ததுன்றத மகர்ஷி அற்புதமாக சாதிக்கிறார். அதை நாம இப்ப பார்க்க போறோம். வனானி நத்யஹ கிரயஹ வருஷாணி த்வீப சிந்தவஹ சர்வே காமதுக ஆசன்னே பிரஜானாம் பரதர்ஷப என்பதாக சொல்ற. ராமோ ராம இதி பிரஜானாம் அபவத் கதான்னு கத்தல தூங்கி இருந்ததுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ராமன் ராமன் ராமன்னு ராமனுடைய வார்த்தையாகவே இருந்துதான். அந்த ராமனுடைய வார்த்தையாகவே இருந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்டா ஒரே ஒரு காரணம் தான், எல்லாமே அனுகூலமாக இருந்துதான். நாம ரொம்ப அனுகூலமாக இருக்கோம்னு நினைக்கிறது கூட சில சமயங்கள்ல நமக்கு விபரீதமாக நடக்கிறது. இது மனுஷியாலதான் அனுகூலம் பிரதிகூலம்ன்றதெல்லாம் இல்லை. அதாவது மனுஷியால் இவாள்லாம் நமக்கு எப்பவுமே நல்லதே தான் பண்ணுவா, எந்த ஒரு சமயத்திலையும் நமக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நாம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா நாம நினைச்சே பார்க்காத ஒரு ரீதியில அவள்டே நமக்கு ஒரு கெடுதல் ஏற்படுறதுக்கு ஒரு வழி இருந்துட்டு இருக்கு. இது மனுஷாலேயே இந்த மாதிரி இருக்கச்சே. இப்ப சொல்ல போறது என்னன்னு கேட்டா இயற்கை சொல்றது. இயற்கை நமக்கு எப்பவுமே அனுகூலமா இருக்குமா அல்லது பிரதிகூலமா இருக்குமா அப்படின்னா, நாம விரும்புறது இயற்கை எப்பவும் அனுகூலமா இருக்கணும்ன்றது தான். ஆனா எல்லா சமயத்திலயும் அந்த மாதிரி இல்லை. வெயில் காலத்துல ரொம்ப வெயில் காயிடுது, அதனால நமக்கு சிரமமா இருக்கு. மழை அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி, மழை ரொம்ப மழை பெய்யறதுனாலயோ இல்ல மழையே இல்லாததுனாலயோ அந்த இயற்கையும் நமக்கு அனுகூலம் இல்லாத போயிடுறது. இப்ப இயற்கை அனுகூலம் இல்லாத போயிடுச்சுன்னாக்க வர சிரமங்கள் சொல்லி முடியாது. இத்த இந்த இடத்துல சொல்ற அற்புதமாக ராமர் ராஜ்யம் பண்ணின பொழுது எல்லாமே அனுகூலமாக பிரஜைகளுக்கு அனுகூலமாக தான் இருந்ததே தவிர எதுவுமே பிரதிகூலமாக ஜனங்களுக்கு துன்பம் விளைவிக்கும் ரீதியில எதுவுமே இல்லையா. வனானி நத்யஹ கிரயஹ வருஷாணி த்வீப சிந்தவஹ சர்வே காமதுகா ஆசன்னே பிரஜானாம் பரதர்ஷபம். வனானி காமதுகா ஆசன்னே, காடு காடுகள்லாம் நாம எப்படி விரும்புறோமோ அப்படி இருந்ததுன்னு சொல்ற. காட்டுல போய் நாம என்ன விரும்புறது என்ன இருக்குன்னா, நாம விரும்பாத ஒரு காட்டு தீ பரவித்துனாக்க எத்தனையோ நாட்டுக்கு கூட கேடு வரும் விளைவிக்கலாம். ஆகையால காடு எப்படி சுபிக்ஷமா இருக்கணுமோ அப்படி இருந்துதான், நதிகள் எப்படி அந்த ஜனங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்குமோ அப்படி நதிகள் இருந்தன. இப்படி ஒன்னே ராமே ராஜனி தர்மஜ்ஞே சர்வபூத சுகாவகே, அந்த ராமன் ராஜனாக இருந்த ராஜாவாக இருந்து அவரே தர்மஜரான ராமர், தர்மத்தை அறிந்தவர், தர்மத்தை கடைபிடிப்பவர். அப்படிப்பட்ட ராமர் ராஜ்ய சாசனம் பண்ணச்சே இயற்கை எல்லாமே அனுகூலமாக தான் இருந்தது அப்படின்ன. நாதி வியாதி ஜராக்லானி துக்க சோக பயக்லமஹம் மிருத்யுஷ்டானிச்சதாம் நாசீதே ராமே ராஜ்யன் யதோட்சதே. ராமர் ராஜாவாக இருந்திருக்கச்சே மனோவியாதியோ ஆதி வியாதி என்பதாக ரெண்டு. ஆதி என்பது மனசுல வரக்கூடிய ஒரு சிரமங்கள், வியாதின்றது உடல் அளவுல வரக்கூடிய சிரமங்கள். இப்படி மனோவியாதியோ தேகவியாதியோ
இல்ல மூப்போ மூப்பே வராது இருக்குமான்னா எல்லாருமா தான் கழவாளா ஆவா அதுல பத்தி ஒன்னும் சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த மூப்புனால வரக்கூடிய சிரமங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் முக்கியம். மூப்பு வரதான் வரும், அது அந்த மூப்புனால வரக்கூடிய சிரமமோ சோம்பலோ துக்கமோ சோகமோ பயமோ சிரமமோ நாம விரும்பாத சமயத்துல மரணமோ எதுவுமே நடக்கலையா. எல்லாமே நாம எப்படி எப்படி நினைச்சோமோ நினைச்ச மாதிரிதான் எல்லாமே நடந்தது. இதுதான் ராமராஜ்யத்தினுடைய விசேஷம் என்பதாக சொல்ற. ஏக பத்னி விரதர ராஜரிஷி சரித ஸ்துதி ஸ்வதர்ம கிரகமே தீயம் சிக்ஷயன் ஸ்வயமாச்சரன். அவர் ஏகபத்னி அறிவிப்பவராக இருந்தாராம் ராமர். அவர் ராஜரிஷி சரித்திரத்தை உடையவராக இருந்து பரமசுத்தராக இருந்து கிரகஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டித்திருக்கவர். தான் கிரகஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக பிறரையும் அனுஷ்டிக்கும்படியாக பண்ற ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத்துன்னு சொல்லி சொல்ற. ஆச்சாரியன்னு பேர் வரத்துக்கு காரணமே என்னன்னா சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட அர்த்தங்களை தான் அனுஷ்டித்து அதாவது பிறரை அனுஷ்டிக்கும்படியாக பண்ணி உபதேசம் பண்றதோடு நிறுத்திடாத தானும் அனுஷ்டித்து காண்பித்து நடந்து கொள்பவாள் தான் ஆச்சாரியன்னு சொல்ற. இவர் ஒரு ஆச்சாரியன் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி இவர் தான் பிரதமாச்சாரியன் ஆச்ச அப்படி நடந்து காண்பிச்சாராம். தான் இதுல எப்பவுமே பெரியவாளா இருக்கிறவன் எஜ்ஜத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவே தரே ஜனாகான்னு சொல்லியிருக்கு. மகான்களாக இருந்துருக்கிறவன் உலகத்துல பெரியவர்கள்னு பெயர் பெற்றவர்களாக இருந்துருக்கவன் எதெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் அனுஷ்டிக்கிறாளோ அதே மாதிரிதான் அதையேதான் இதரே ஜனாக ஆச்சரித்து மீதி ஜனங்களும் அதையே பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால ராமர் முன்னுதாரணமாக எல்லாம் இருந்தேரான். சுதர்மம் கிரகமே தீயம் சிக்ஷயம் ஸ்வயம் ஆச்சரத்து பிரேம்னா நிருவத்தியா சீலேன பிரஸ்ரயா வனதா சதி தியா ஹ்ரியா ச பாவஜ்ஞா பர்த்துஹு சீதா ஹரன்மனஹ. சீதா பிராட்டி ராமபிரானுடைய மனசை கொள்ளை கொண்டார் என்ன சொல்ற. சீதா பிராட்டி எதனால அவரை அதாவது ராமபிரானுடைய மனசை கொள்ளை கொண்டார்ன்றத பார்க்கணும். இதுக்கு வரிசையா அடிக்கடிக்கு சொல்ற பல விஷயங்களை ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். வத்சராம தனுஷ்பஷ்யன்னு விஸ்வாமித்ரர் அந்த சிவதனுஷ ராமருக்கு காண்பிக்கிற அங்க வத்சராமன்னு சொல்லி சொல்ற. அப்ப குழந்தை ராமா நீ இதை பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்ற. ராமரும் அனாயாசமா அந்த தனுஷை எடுக்கிற. இதுக்கோதான் உற்சாகம் அவருக்கு, இந்த தனுஷ்ல என்ன விசேஷம் இருக்கு இதை பார்க்கணும் அப்படின்னு அவ்வளவு உற்சாகத்துல அவர் வந்திருக்கிறவ. ஆகையால ராமரும் அந்த தனுஷை எடுக்கிற. தனுஷை எடுத்து ஒரு க்ஷணத்துல அந்த தனுர்க்கு வந்து அதை நான் போட்டணும்னு சொல்லச்சே பார்த்தோம்னா தனுர் பங்கம்ன்றது ஏற்பட்டுடுச்சு. ஏற்பட்ட உடனே சீதா பிராட்டி பார்த்துட்டு இருக்கா, ஜனக மகாராஜா பார்த்துட்டு இருக்கா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. உடனே ஓடி வந்து ஜனக மகாராஜா சொல்ற, என்னுடைய சீதா பிராட்டிக்கு ஒரு கணவன் கிடைச்சிட்டான் ரொம்ப சந்தோஷம்னு ராமனை கட்டிக்க போறேன். அப்ப சீதா பிராட்டியும் சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கா. அப்ப ராமர் சொல்ற, நான் ஒன்னும் சீதா பிராட்டியினுடைய அழகுல மூழ்கி போய் இங்க வந்துள்ள, எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சீதையை கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லி பண்ணிக்கோன்னு சொன்னா நான் பண்ணிக்க போறேன், இல்லாட்டா நான் பண்ணிக்க மாட்டேன் தானே அப்படின்னுட்டேறான். அங்க ஒரு பிகு பண்ணிக்கிறேன் ராமர். உடனே எல்லாம் பண்ண இந்த விஷயத்த சீதா பிராட்டியே அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போகச்சே அந்த தேவிகள் இடத்துல தானே சொல்லி சொல்றாயு, அனுசய இடத்துல சொல்றாயு. அந்த மாதிரி இப்ப சீதா பிராட்டி வந்து ராமருடைய மனச கொள்ள கொள்ளும்படியாக ராமருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தவளாக சீதா பிராட்டி ஆயிட்டா, அதுக்கு என்னென்ன காரணம்ன்றத இப்ப மகர்ஷி சொல்ற. பிரேம்னா அந்த பதிவர்த்தியாக இருந்திருக்கிற சீதா பிராட்டி ராமனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரேம, அது ஒரு பக்தி கலந்த ஒரு பிரேம. அது பிரேமன்ற சப்தம் சமானமான ஒத்த வயசு உடையவர்கள்
அன்பை பரிமாறிக்கொள்ளும் விஷயத்துல பிரேமன்ற சப்தத்தை சொல்லுவோம் நாம. அந்த ரீதியில ராமனிடத்துல சீதைக்கு உள்ள ஒரு பிரீதி இது ஒண்ணு. அனுவருத்தியா எல்லா கணவனுக்குமே மனைவியிடத்துல ஒரு பிரீத்தி ஏற்படும். எப்ப வரும்னாக்க தான் சொல்றத கேட்டு இருக்கிற மனைவியா இருந்தாக்கா, எதிர்த்து எதிர்த்து பேசாமல் கணவனுடைய எண்ணத்துக்கு ஒத்து போற எண்ணத்தோட இருக்கிறவாளா கணக்கு இருந்துட்டாள்னாக்க அவ விஷயத்துல ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். ஆகையால சீதா பிராட்டி எப்பவுமே ராமனுக்கு எதிராக நடந்துட்டதில்லை. ராமனுடைய எண்ணத்துக்கு மாறாக சீதா பிராட்டிக்கு எந்த கருத்தும் எப்பவுமே இருந்ததில்லை. ஆகையால ராமர் இதை பண்றாரோ அது அவளும் சேர்ந்து பண்றவளாக இருந்தா அனுவிருத்தி. பிரேம்னா அனுவிருத்தியா. சீலேன ஒழுக்கத்தினால, தன்னுடைய ஒழுக்கத்தினால, வினயத்தினால, இவைகள் நலையும் அது சொல்றதும் கணவன் சொல்றதுதான் நாம நடக்கிறோம். கணவன் இங்க என்ன விரும்புறாரோ, கணவனுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் நாம நடந்துக்கிறோம். ஆனா நடந்துக்க செய்யும் ஒரு நயமா நடந்திருந்தாக்கா அதுல ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்படும் பர்த்தாவுக்கு. என்ன பண்றது, நீ இப்படிதான் சொல்லணும், நான் இப்படிதான் நடந்தாகணும், வேற வழி எனக்கு என்ன இருக்குன்னு இப்படி சொல்லிட்டு அழுத்துண்டோ அல்லது மிரட்டின்ண்டோ பண்ணாக்க அப்போ பர்த்தாக்கு அங்க பிரீத்தி ஏற்படாது. ஆனா சீதா பிராட்டி அந்த மாதிரி நடந்துக்கல. ஆகையால சீலேன பிரஸ்ரயா வனதா சதி என்பதாக சொல்றார். நல்லொழுக்கத்தினாலையும் புத்தியினாலையும் எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி இல்லை. எப்ப ஒரு வணக்கம் இருக்கணுமோ அப்ப வணக்கத்தோடையும், வெட்கப்பட வேண்டிய சமயத்துல பெண்களுக்கே ஏற்பட்டதான வெட்கத்தோடையும், இப்படி எல்லா விதமாகவும் புத்தி கூர்மை. சில சமயங்கள்ல பர்த்தா பண்ணக்கூடிய செயல்கள்ல பாரிய பத்னியாக இருக்க உறுதுணையாக இருந்தாலும் கூட இவாளுடைய தீக்ஷண்யத்தினால அவர்களுடைய செயல் எளிதாக ஆகும். இப்படி எல்லாத்தையும் பண்றவளாக சீதா பிராட்டி இருந்த. பெருமாளுடைய அனுஷ்டானமே என்ன என்ன கேட்டான், சரணாகத ரட்சணம். அந்த சரணாகத ரட்சணத்துல ஒருபடி மேல இருந்துருக்கா சீதா பிராட்டி. ஆகையால ராமனுக்கே சொல்றவளாக இருந்துருக்கவா. ஆகையால சீதா பிராட்டி ராமனுடைய மனசுல நிரந்தரமான இடத்தை பெற்றவளாக ஆயிட்டா என்று மகர்ஷி சொல்றார். பிரேம்னானுவிருத்யா சீலேன பிரஸ்ரயா வனதா சதி தியா க்ரியா ச பாவஜ்ஞா பர்த்துஹ சீதா ஹரன்மனஹ. பகவான் ஆத்மனாத்மானம் ராம உத்தம கல்பகை சர்வதேவமயம் தேவம் ஈஜாச்சாரியவான் மகை. ராஜாவா இருக்கிறவா நிறைய யாகங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணும். அந்த மாதிரி ரீதியில இப்ப இவர் நிறைய யாகங்களும் அனுஷ்டிச்சாராம் ராமன். இந்த யாகங்களை அனுஷ்டிக்கச்சேதான் இதுல ஒரு சுவாரஸ்யமாக சொல்ற, நாம பண்ற அனுஷ்டானம் எல்லாம் ஸ்வயம் பிரயோஜனமான அனுஷ்டானம். இங்க பகவத் ஆராதன ரூபமாக நாம கர்மாக்களை அனுஷ்டிக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இதுதான் கர்மயோகம், இதுதான் ஜனக மகாராஜா அனுஷ்டிச்சது. ஜனகருடைய மாப்பிள்ள தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர் ராமர் போய் தர்மத்துக்கு விருத்தமாக நடந்து கொள்வாரா, எப்பவுமே நடந்து கொள்ள மாட்டேன். ஆகையால அவர் அனுஷ்டானம் பண்றேன். அந்த அனுஷ்டான யாகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணச்சு பகவத் ஆராதன ரூபமாக அனுஷ்டானம். பகவத் ஆராதனம்னாக்க யார் இங்க அனுஷ்டிக்கிறவரும் அவர் தான், யாகம் பண்றவரும் அவர் தான். யாகம் பண்றதுனால பிரீத்தி அடைகிறவர் பெருமாள்னு சொல்றவன் அதுவும் அவரே தான். அத்ததான் பகவான் ஆத்மனா ஆத்மானம் ராம உத்தம கல்பகை. ஆத்மனா ஆத்மானம், தன்னாலே தன்னையே யாகம் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இதுல யாகம் பண்றவரும் ராமர் தான், யாகத்தினால பூஜிக்கப்படுபவராக இருந்திருக்கிறவரும் ராமர் தான். ஆகையால பெருமாள் தானே பூஜிக்கணும், அவரே இருக்கிறபடினால மிக உயர்ந்த முறையில சர்வமே சர்வ தேவமயம் தேவம் ஆச்சாரியவான் மகை. இப்படி இங்க யாகம் பண்ணச்சே ஆச்சாரியவான் மகைன்னர். வசிஷ்டர் வந்து ஆச்சாரியராக எழுந்துள்ள இருக்கச்சே இக்ஷ்வாக்கு வம்சத்துல இருக்கிறவளுக்கு என்ன குறை வர போறது,
அந்த வசிஷ்டரையே முன்னிட்டு கொண்டு எல்லா யாகத்தையும் அனுஷ்டிச்சாராம். இப்படி யாகத்தை அனுஷ்டிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணாருன்னா, ஹோத்ரே ததா திசம் பிராச்சீம் பிரம்மணே தட்சிணாம் பிரபு அத்வரியவே பிரதீச்சிஞ்ச உதீச்சிஞ்ச சாமகாயசா. யாகத்துல நாலு ரித்விக்குகள் பிரதானமானவர்களாக சொல்லப்படுகின்றனர்கள். நாலு கணம்னு சொல்லி சொல்லுவார், ஹோத்ரு கணம், அத்வரிய கணம், அப்புறமா உத்காத்திரு கணம், இப்படி எல்லாம் சொல்லி பிரம்ம கணம்னு சொல்லி நாலு கணங்கள், ஒவ்வொன்றிலையும் நாலு நாலு பேர், பதினாறு பேர் யாகம் அனுஷ்டிக்கிறவா இருக்கிறவா. அந்த ஹோத்ரு கணத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் கிழக்கு பாகத்துல உண்டான பிரதேசத்தை கொடுத்துட்டேறான். பிரம்மனுக்கு, பிரம்மா எப்பவுமே தெற்கு பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறவா, அங்க தெற்கு பக்கத்துல இருக்கிறது மொத்தத்தையும், அந்த பிரதேசம் மொத்தத்தையும் பிரம்மா பாகத்துல இருக்கிற, பிரம்மாவா இருக்கிற ரித்விக்கு கொடுத்துட்டேறான். அத்வரியுவாக இருந்தவாளுக்கு உதீச்சி கிழக்கு பாகத்தை கொடுத்துட்டு, பிரதி மேற்கு பாகத்தை கொடுத்துட்டு, சாமகானம் பண்றவாளாக இருந்திருக்கிற மீதி பேருக்கெல்லாம், ஹோத்ர குணத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் வடக்கு திக்க கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்தாய் போச்சு. இது எல்லாத்தையும் முன்னின்று நடத்தி வைக்கிற வசிஷ்டர் அவருக்கே தானே கொடுக்கணுமே, அவருக்கு எத்த கொடுக்கறது அப்படின்னா மத்திய பாகத்தை கொடுத்துட்டேன். மத்திய பாகத்தையும் கொடுத்தாய் போச்சு. மொத்தத்தையும் சர்வஸ்வ தட்சிண, ஒண்ணு பாக்கி இல்லாத மொத்தத்தையுமே கொடுத்துட்டாரு ராமர். கடைசியில மிஞ்சி இருக்கிறது என்ன அப்படின்னா, ததாராஜ்ஞ பிவைதேஹி சௌமங்கல்யாவசேஷிதா இத்யம் ததலங்கார வாசோபியாம் அவசேஷிதா. அந்த மத்திய பாகத்தை ஆச்சாரியனுக்கு கொடுத்துட்டு கையில ஒண்ணுமே இல்ல. சீதா பிராட்டி எவ்வளவு ஆபரணத்தெல்லாம் போட்டு இருக்கிறவோ அத்தனை ஆபரணத்தையும் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்ட. ராமர் எப்படி எப்படி எல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் எவ்வளவு பட்டு பீதாம்பரம் எல்லாம் சாத்தியந்தேரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், கடைசியில ஒண்ணுமே இல்ல. இவருக்கு சீதா பிராட்டியிட மிஞ்சி போனது என்ன இருந்துருக்குன்னா, ததா ராஜ்ஞபி வைதேகி சௌமங்கல்யாவசேஷிதா, ஒரு திருமங்கல்ய சரடு ஒண்ணுதான் கழுத்துல இருந்துருக்கா, மீதி மொத்தத்தையும் தானம் பண்ணிட்டார். இதுதான் சர்வஸ்வ தானம்னு சொல்லி சொல்றது. இப்படி சர்வஸ்வ தானம் பண்ண பிற்பாடு, தேது பிரம்மண்ய தேவஸ்ய வாத்சல்யம் வீட்சிய சம்ஸ்ருதம் பிரீதா கிளின்னதியா தஸ்மை பிரத்யர்ப்பேதம் பபாஷிரே. யாகத்துல ரித்விக்குகளாக இருந்தவாளுக்காக தானே இது மொத்தத்தையும் கொடுத்தேறவ, அவள்லாம் பாக்குறான். சீதா பிராட்டி வெறும் ஒரு திருமங்கல்ய சரடு மாத்திரம் கட்டிட்டு இருக்கிறத பாக்குறான். ராமர் அவருக்கும் ஒண்ணும் இல்லாத ஒரு வஸ்திரத்தோட உடுத்த துணியோட இருந்துட்டு இருக்கிறத பாக்குறாளாம். எல்லாத்தையும் கொடுத்த பிற்பாடு அப்போ அந்த ரித்விக்குகள் எல்லாரும் ராமரிடத்துல விழுந்து சேவிச்சு சொல்றாளாம், நாங்கள்லாம் இந்த ராஜ்யத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம், நாங்க நீ சாசனம் பண்ணணும், உன்னுடைய சாசனத்துல நான் பிரஜையாக இருக்கணும், இதுதான் எங்களுடைய ஆசை, இதை விட்டுட்டு எனக்கே ராஜ்யத்தை கொடுத்துறேன்னு கொடுத்துட்டாக்க, இதை வச்சுட்டு நாங்கள் நீதான் சாசனம் பண்ணோம், நீதான் எல்லாத்தையும், உன்னுடைய பிரஜையாக நான் இருக்கணும், அது இருந்துட்டாக்க போறோம்னு சொல்ற. இது இக்ஷ்வாக்கு வம்சத்தவருக்கே ஏற்பட்ட ஒரு சிறப்பு. ரகுமகாராஜாவும் இந்த மாதிரி சர்வஸ்வ தட்சிணர், விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம், அந்த விஸ்வஜித் யாகத்துல சர்வஸ்வ தட்சிணன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தட்சிணையாக கொடுத்துடுறேன். கொடுத்த பிற்பாடு கௌச்சர்னு ஒருத்தர், வரதந்தோனுடைய சிஷ்யர், அவர் வரத்துக்கு வந்து, அதாவது வரதந்தோரிடத்துல அத்தியனம் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறது, முடிச்ச உடனே சரி இது காலட்சேபம் எல்லாம் பண்ணியாச்சு, குருதட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன், உமக்கு என்ன வேணும் அப்படின்னு. நீயே பாதிபட்சா தேகின்னு நித்தியம் ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்கிறவ, நீ என்ன உன்னு என்னப்பா குருதட்சிணை நான் கேட்கறது, ஒன்னும் வேணாம் எனக்கு அப்படின்னு அவர் சொல்ற. எது சொன்னாலும் அவர் கேட்கல, இல்ல இல்ல வேணும்னு. சரி இப்போ ஒரு 500 பொண்ணு பொற்காசு கொண்டு வந்து கொடு பாப்போம் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு என்ன இப்பயே போய் ரகுமகாராஜாவை கேட்டா அவர் கொடுக்க போறேர் அப்படின்னு. ரகுமகாராஜாவுடைய அரண்மனைக்கு போயிருக்கார், வரதந்தோனுடைய சிஷ்யர் கௌசர் வந்திருக்கேருன்னு சொன்ன உடனே அங்கிருந்து ஓடி வரார். வாசலுக்கே வந்து அரண்மனை வாசல்லையே வந்து ரகுமகாராஜா வந்து இவரை வரவேற்கிறார். வரவேற்கச்சே பார்த்தா என்ன பண்ணுவா, இத்தனை நாள் வரைக்கும் எந்த மகர்ஷிய வரவேற்றாலும் அவர் கையில ஒரு தங்க வெட்டில எடுத்துட்டு வருவார், அர்க்கம் சமர்ப்பிக்கிறதுக்கு, பாத்தியம் சமர்ப்பிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் பண்றதுக்கு. சவரண்மயம் வித ஹிரண்மயத்வாத், ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வரையறான் அங்கேருந்து.
ரகுமகாராஜாவும் அவருடைய பத்னியும் என்னடா எல்லாம் சர்வசுதானம் பண்ணிட்டா யாகத்துல எல்லாத்தையும் கொடுத்தா போச்சு, மிஞ்சி போனது மண் பாத்திரம் தான், இப்பதான் கொண்டு வந்திருக்காளான். அதை பார்த்த உடனே ஐயோ இவர் இருந்து கேட்கணும்னு வந்தோம், நம்ம துரதிருஷ்டம் பாரு, இங்க கூட ட்ரெஷரி மொத்தம் காலியா போய் மண் பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கிறேன்னு அவர் நினைக்கிறாராம். அந்த மாதிரி இவாளுக்கு அதுக்கப்புறமா அவருக்கு கொடுத்து விடுறேன்றது வேற விஷயம். சரி குபேரன் போய் இதை வாய்ந்து வரேன்னு அதுக்குள்ள குபேரனே ட்ரெஷரியர் ரொப்பிட்டேர் அப்படின்னு எல்லாம் சொல்றது. இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவாளுக்கு சர்வஸ்வதானம் கொடுக்கறதுனாக்கா லிட்டரலா சர்வஸ்வதானம்னா சர்வஸ்வதானம் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுத்து விடுறதுன்றத அவர் பண்ணேராம். இப்படி அப்ரத்தம் ஸ்வயாக்கின்னும் பகவன் புவனேஸ்வரா என்னோம் தருஹதயம் விஷ தமோகம் சிஸ்வரோஜிஷாம். அப்பா பகவான் நீதான் எங்களுடைய ஹதயத்துள்ள பிரவேசிச்சு உன்னுடைய காந்தியினால எங்களுடைய இதயத்துல இருக்கிற அஜானத்தெல்லாம் நீர் போக்கடிக்கிறவராக நீர் இருந்துருக்கே, இத்த காட்டுல எனக்கு வேற என்ன வேணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாமே என்பதாக உத்தம ஸ்லோக துர்யாய நெத்த தண்டார்பிதாங்கன்னு அந்த ராமனுக்கு எல்லாருமே பிரணாமம் பண்ணினா, நமஸ்காரம் பண்ணி ராமனை ஏற்றனாக சொல்லி சொன்னார். இப்படி இருந்திருந்த ராமன் ஒரு சமயத்துல மாறு வேஷம் போட்டு ஜனங்கள்லாம் தன்னை பத்தி என்ன சொல்றான் என்னன்றத பத்தி பாக்குற. இப்படி அந்த ஜனங்களுடைய இதை பார்க்கச்சே கதாச்சில் லோக ஜிஜ்யாசு கூடோ ராத்திரியா மலகுனாம். அப்போ ஒருத்தர் ஒரு மனைவி வர, நாகம் விபர்மித்வாம் துஷ்டாம் அசதியும் பரவேஷ்மகாம் ஸ்ரீலோபி விபர்யா சீதாம் ராமோ நாகம் பஜே புனகாம். ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கானா, ஒரு மனைவிக்கும் அவனுக்கும் ஒரு தகராறு. அவள் எங்கேயோ வேற யாராத்துலயோ கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்திருக்கா, உன்னை நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னா, பரபுருஷனுடைய கிரகத்துல நீ இருந்துட்ட, நான் என்ன ராமன் நினைச்சிருக்கேன்னா, எத்தனையோ நாள் எங்கேயோ இருந்தா கூட பெண்கள் இடத்துலயே ஸ்ரீ லோலனாக இருந்துருக்க ராமன் நினைச்சுட்டியான்னு நீ என்ன, நான் அப்படி இல்லை உன்னை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா. இதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இதை ராமர் கேட்டுட்டே இருக்கே, அவருக்கே ரொம்ப மனசு கஷ்டமா போயிட்டு, நாம பண்ணினது தப்பா இல்ல சீதா பிராட்டி எடுத்தது தப்பா என்னன்றது தெரியலையேன்னுட்டு அவர் என்ன பண்ணிட்டேன், பத்யாபீதேன சாத்தியத்தான். இப்ப தர்மத்துக்கு அதாவது ஜனங்க ராஜாவா இருக்கிறவா ஜனங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு கிளேசம் வர மாதிரி இருந்தாக்கா அது அந்த மாதிரி நடந்துக்க கூடாது ராஜா. இதுதான் வந்து ராஜாவினுடைய நியமம். தன்னுடைய செயல்ல ஜனங்களுக்கு பிடிப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாக்க தான் வந்து அந்த காரியத்தை ஜனங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நாம பண்ணக்கூடாதுன்னு ராமரும் தீர்மானம் பண்ணிட்டேன். சரி சீதா பிராட்டிய அனுப்பிச்சுட்டு பத்யாபீதேன சாத்தியக்தா பிராத்தா பிராச்சேத சாஸ்திரமம், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு அவளை அனுப்பிச்சு வச்சுட்டேன். பிராச்சேத சாஸ்திரமம் அதாவது வால்மீகி மகர்ஷியனுடைய ஆசிரமத்துக்கு அவ வரா பாவம், அவ வரைச்சே அந்தர்வத்னியாக இருந்துருக்கா கர்ப்பிணியாக இருந்துருக்கா. அப்போ காலே யமௌசா சுஷுவே சுதௌ, இரட்ட குழந்தை லவ குசல்னு ரெண்டு குழந்தைகள் அவளுக்கு பிறந்தது. குசோ லவைத்தி கியாத்தோ தயோ சக்ரே கிரியா முனிஹி, அந்த குழந்தைகளுக்கு எல்லா சம்ஸ்காரத்தையும் மகர்ஷி வால்மீகியே பண்ணி வச்சாராம். பாருங்கோ அந்த குழந்தைகள் ராஜாவாகவே ராமன் தன்னுடைய அப்பா இருந்தா கூட ஒரு மகர்ஷி பண்ணி வச்சிருக்கிறேன்னா, இங்க மகர்ஷி பண்ணி வச்சிருக்கிறது தான் பாக்கியம் அதுகளுக்கு, அந்த குழந்தைகளுக்கு பாக்கியம். அதே மாதிரி இவ மீதி பேருக்கெல்லாம் நிறைய ரெண்டு ரெண்டு குழந்தைகள்லாம் பிறந்தது, இதெல்லாம் பத்தி சொல்லி சொல்றார். அப்போ சீதா பிராட்டி என்ன பண்ணிட்டான்னா, ஒரு கால விசேஷத்துல தியாயந்தி ராமச்சரணோ விவரம் பிரவிவேசகா முனோ நிட்சிப்ப தனையோ சீதா பர்த்ரா விவாசிதா, மகர்ஷியினிடத்துல ரெண்டு குழந்தைகளையும் ஒப்படைச்சிட்டு தியாயந்தி ராமச்சரணம் ராமனுடைய திருவடிகளையே தியானம் பண்ணிண்டு ஒரு ஒரு பூமியில ஒரு பிளவு ஏற்பட்டது, அந்த பிளவுல அவளா பிரவேசம் பண்ணிட்டா என்பதாக சொன்ன. இந்த சமாச்சாரத்தை தச்சுத்வா பகவான் ராமஹா ருந்தன் அபி தியா சுஜஹா ஸ்மரம் சசியா குணாஸ்தான் நாசக்னோத்து ரோத்தும் ஈஸ்வரஹா, ராமன் ஈஸ்வரனாக இருக்கார், எல்லாரையுமே அவர் வந்து நல்ல நிலையில வச்சிருக்கிறவர், யார் விஷயத்திலையும் தவறாக நடந்து கொள்ளாதவர் ராமர். அப்படி இருந்துருக்கிற ராமர் கூட என்ன பண்ணார்னா,
சீதா பிராட்டி விஷயத்துல சீதா பிராட்டி பூமிக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டான்ற சமாச்சாரம் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே ரொம்ப மனசுக்கு கஷ்டப்பட்டேறான். அவளையே நினைச்சின்று அவளுடைய பகவான் தியாசித சோகத்தை எவ்வளவுதான் மறைக்கணும்னு நினைச்சாலும் கூட அவரால் மறைக்க முடியாது இருந்துட்டு என்ன சொல்லணும். இப்போ ஒரு விஷயம் பார்க்கணும், ராமர் அசோகவனத்துல வரைச்சே தானே போய் சீதா பிராட்டி ஆயிச்சம் வந்தேன்னு மகாரிஷி சொன்னார். இந்த இடத்துல வரைச்சே இதுவும் நடந்ததை தானே சொல்ல முடியும், நடக்காததை ஒண்ணு சொல்ல முடியுமான்னா, இங்க வரைச்சே ராமர் சீதா பிராட்டியை விட்டுட்டேர் இந்த வார்த்தையை கேட்டு யாரோ ஒருத்தர் சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு சீதா பிராட்டியை விட்டுட்டேர்ன்னு சொன்னார். இது ராஜ தர்மம். அதே மாதிரி தன்னுடைய அவதாரத்தை சமாபனம் பண்றதுக்கு ஒரு வியாஜத்தை பார்த்துட்டு இருக்கேன், இப்படி ஒரு வியாஜத்தை கிளிப்தி பண்ணிக்கிறேன், சீதா பிராட்டி இப்படி போகட்டும் தான் இப்படி ஆகணும் என்பதாக ஒரு கிளிப்தி பண்ணிக்கிறேன். அதுக்காக தானே தவிர, இது இப்ப சீதா பிராட்டியின் இடத்துல இவர் என்னத்துக்கு அன்னைக்கு அனுப்பிச்சு வைக்கணும், யாரோ ஒருத்தம் சொல்றான்றதுக்கோசரம் அவரை அனுப்பிச்சு வைக்கிறதோ, அல்லது இங்க வந்து மறுபடியும் அவளையே நினைச்சுட்டு கஷ்டப்படுறதோ இப்படி பண்ணணுமா அப்படின்னாக்க, இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் சாஸ்திரம், அவர் அனுஷ்டிக்கிறேன் அவ்வளவுதான் சொல்றார். தத ஊர்தம் பிரம்மச்சரியம் தாரயன் அஜுஹோத்ரபு த்ரயோதசாப்த சாஹசிரம் அக்னிஹோத்ரம் அகண்டிதம். 13,000 வருஷங்கள் விடாத அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தேரா. ஸ்மரதாம் ஹிருதி விநியஸ்ய வித்தம் தண்டக கண்டகைகி ஸ்வபாத பல்லவம் ராம ஆத்மஜோதி ராத்ததமஹாம். யார் யாரெல்லாம் ராமன மனசால நினைக்கிறாளோ அவ மனசெல்லாம் இந்த தண்டகாரண்யத்துல நடந்து போனேறேன், அந்த திருவடிகளை அவர் மன அவ மனசுல வைக்கிறேன்லாம் அப்படின்னா, மொத்த பேரும் ராமர் ராமர்னு ராமரையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நேதம் யசோ ரகுபதேகே சுரையாத் தல் லீலாத்த நிரோத நிரோதிக சாமிய விமுக்த தாம்னா ரக்ஷோவதக ஜலதி பந்தனம். இந்த ராமாவதாரத்துக்கு எது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுல போற ராம் பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணி கரதூஷண வதம் பண்ணதோ அல்லது ராவண வதம் பண்ணதோ இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம் இல்லை. இந்த ராமாவதாரம் பண்ணி ஒவ்வொரு மனசுல ஒவ்வொரு பிரஜைகளுடைய மனசுலையும் தன்னுடைய திருவடிகளை வைக்கும்படியாக பண்ணேர்னா, தன்னுடைய திருவடிகளையே தியானிக்கும்படியாக பண்ணேர்னாக்க, அதுதான் ராமாவதாரத்தினுடைய நோக்கமே தவிர வேற எதுவும் கிடையாது. இப்படி கோசலத்துல ஜனபதத்துல இருந்தவர்கள் எல்லாருமே எங்க போனாலும் எப்ப போனாலும் ராமர் ராமர் ராமன்னு ராமனுடைய கதையே சொல்லிட்டு இருந்தா, ராமனும் ஒரு கால விசேஷத்துல அங்க தன்னுடைய அவதாரத்தை சமாபனம் பண்ணிட்டார், இதுக்கு ஒரு வியாஜத்தை ஏற்படுத்திண்டு அங்க இருந்துட்டு இருக்கிற கோசல ஜனபதத்துல இருந்துட்டு இருக்கிற புல்லு பூண்டு முதற்கொண்டு எந்தெந்த வகையெல்லாம் எப்படிலாம் ஆசைப்பட்டவைகளோ அந்த மாதிரியான ஆசைகளை பூர்த்தி பண்ணி வச்சு அனுகிரகம் பண்ணி எல்லாம் பண்ணார் என்பதாக சொல்றார். இப்பேற்பட்ட ராம சரித்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு சர்வவிதமான க்ஷேமங்களும் ஏற்படும் என்பதாக சொல்றார். ஆசிஷோ யுஜு தேவ பாஹி மாம் பிராக் துவயோ த்ருதாம் தமுபேஜு தத்ர தத்ர பௌர்வா அருகண பாணயம். இதுல என்ன பண்ணார்னா, ராமாவதாரத்துல வரைச்சு ராமரை எப்படி எப்படி எல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்றது, வாசல்ல இருந்த ஜனங்கள் மொத்தம் எப்ப பார்த்தாலும் ராமனையே தியானம் பண்ணிட்டு இருந்தா, ராமர் வாசல்ல வரையினாக்கா அதை ராமரை சேவிக்கிறதுக்கோசரம் காத்துட்டு இருந்தானா, அதுதான் இப்படி நடந்த ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ராம சரித்தத்தை யாரெல்லாம் கேட்கிறவாளோ அவளுக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும்னு இதுக்கு பலஸ்ருதியும் சொல்லி உபசம்ஹாரம் பண்ற அந்த ராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.